நற்பவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஸ்ரீராம நவமி பற்றிய வீடியோ. வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை ஸ்ரீராம நவமி வருது. நம்மை போன்று ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் ஒரு முக்கியமான பண்டிகை ஸ்ரீராம நவமி. நாம் அனைவரும் கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான பண்டிகை ஸ்ரீராம நவமி. எந்த அளவுக்கு ஸ்ரீராமர் எளிமையானவரோ அந்த அளவுக்கு எளிமையான வழிபாடு தான் அவருக்கு. பூஜைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெறும் துளசி இலையும் வாழைப்பழமுமே போதும். துளசியால அர்ச்சனை பண்ணினாலே போதும், நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் வந்து சேரும். அதே போல நெய்வேத்தியங்களும் ரொம்ப எளிமையான பதார்த்தங்கள் தான். நீர்மோர், பானகம், கோசுமல்லி. ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், அதுவே ராமன். அபயம் என்று வந்தவர்களுக்கு தந்தேன் என்று ஒரு சொல், சத்யராமன். ஒரு இல், ஒரே மனைவி, சீதாராமன். ஒரு வில், எவராலையும் தடுத்து நிறுத்த முடியாதது, தி அன்ஸ்டாப்பபிள் கோதண்டராமன். ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு பூஜையும் போதும் சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகம் வந்து ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகம் ஒலிக்கும் இடத்தில் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும். இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கின்றே துளசி அர்ச்சனை பண்ணுவது மிகவும் சிறப்பு. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபத்தையே நமோ நமஹ. இந்த ஸ்லோகம் வந்து குழந்தைகள் வந்து சொல்லும் போது ஸ்ரீராமர் வந்து அவங்க கூடியே இருப்பாங்க அப்படின்னு ஐதீகம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேதங்கள் நான்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இவைகள் தான் அந்த நான்கு வேதங்கள். இந்த நான்கு வேதங்களின் சாரமே ராமநாமம். பக்தியோட ராம என்று சொல்லும் போது நான்கு வேதங்களின் சொன்ன பலன் கிட்டும். எந்த வீட்டில் ராமநாமம் ஒழித்துக் கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் அண்டவே அண்டாது. எந்த இடத்தில் ராமநாமமோ ராமாயணமோ அல்லது ராமர் ஸ்லோகங்களோ சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் ஹனுமார் இருப்பார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சத்தியம். ஸ்ரீ ஹனுமார் இருக்கும் இடத்தில் எந்த துஷ்ட சக்திகள் தான் வரும்? ஏன்னா ஸ்ரீ ராமநாமம் ஜபிப்பவர்களை ஸ்ரீ ஹனுமார் கண்கொண்டு காப்பார். ஸ்ரீராம் நவமியை வந்து சுலபமாக எப்படி கொண்டாடணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நற்பவி டிவியை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதாவது நாங்கள் வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு டெம்பிள் இன்ஃபர்மேஷன் அதாவது கோவில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு போர்க்காலகட்டம் மாதிரியே இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து வியாதிக்கு எதிராக ஒரு போர் நடத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போர் சிச்சுவேஷனில் நம்ம வந்து வழிபட வேண்டியது வீரத்தின் அம்சமான கோதண்டராமர். ஏன்னா மக்களை காப்பதற்கு ராமன் வில்லேந்தி வருவான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சத்தியமான உண்மை. அதுக்கு ரைட் எக்ஸாம்பிள் வந்து மதுராந்தகம் ஏரி காத்தராமர். மக்களுக்கு துன்பம் வரும் முன்னே வில்லேந்தி வந்தான் ராமன், ஏரி உடையாமல் பாதுகாத்தான். இன்னைக்கு தேதியில நம்மளோட துன்பங்கள் எல்லாம் அழிய ராமனை கோதண்டராமராக வழிபடுவோம். கோதண்டராமர் கோவில் வந்து ராமேஸ்வரத்துல, திருவாரூர் முடிகொண்டான்ல, அப்புறம் தஞ்சாவூர் புன்னைநல்லூர்ல இருக்கு. யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிடுவாங்க. ஸ்ரீ ராமநாம ஜபம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ராமநவமி அன்னைக்கு தொடங்கலாம். நீங்க ஜபமாக ஜபிக்கலாம் அல்லது எழுதலாம். முக்கியமா குழந்தைகளை வந்து எழுத சொல்லுங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும். நீங்க வந்து சாதாரண நோட்ல கூட எழுதலாம், அப்படி இல்லைன்னா கடையில வந்து ராமநாமத்துக்குன்னே எழுதுறதுக்கு ஒரு புக்கு கிடைக்கிறது, அந்த புக்கையும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம்.
பழைய டைரி மெமோ புக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 108 தடவை எழுதலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி விருப்பமோ இல்லை எப்படி கன்வீனியன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் எழுதின பிறகு இந்த புக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ராமநாம பேங்க்னு ஒன்று இருக்குது அங்கே கூட கொடுத்து அனுப்பலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன். நண்பர்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸ்ரீராமனுக்கே ஜெயம். நன்றி, வணக்கம்.